வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சண்டேங்கிறதுனால சரி ஏதாவது நான்வெஜ் எடுத்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளாட்டு கறியில் இன்றைக்கி வந்து பிரியாணி பண்ண போகிறோம். முதல்ல பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். இன்றைக்கி பிரியாணி வந்து 1 கிலோ அரிசி, 1 கிலோ வெள்ளாட்டு கறியில் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தோம்னா, மல்லி 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, பிரியாணி இலை 3, கல்பாசி 1 ஸ்பூனு, பட்டை 2 இன்ச்சில் 2 துண்டு, கிராம்பு 1 ஸ்பூனு, ஏலக்காய் 1 ஸ்பூனு, அன்னாச்சிப்பூ 2, ஜாதிக்காய் 1/2 உடச்சி போட்டுக்கோங்க, வரமிளகாய் 5 லிருந்து 1/6, கடைசியாக 1 துண்டு மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒரு சட்டியில் போட்டு லேசாக வறுத்து அதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு அப்படியே பொடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இன்றைக்கி ஜீரக சம்பா குருணையில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். 1/3 டம்ளர் அரிசி எடுத்து தனியாக தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி சீரக சம்பா குருணையில் பிரியாணி பண்ணும்போதில் அரிசியும் ரொம்ப சின்னதாக இருக்கும். இது குழந்தைங்க சாப்பிட்றப்ப அவங்களுக்கு சீக்கிரமாகவும் செரிமானம் ஆகிடும். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளியை நறுக்கி வச்சுக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்காக இளம் வெள்ளாட்டு கறியாக பார்த்து 1 கிலோ எடுத்துகிட்டு வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சாச்சு. அடுத்ததாக 3 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், அப்புறம் மல்லி, புதினா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். அடுத்ததாக பிரியாணி பண்ணுறதுக்கு 1 பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். பாத்திரம் சூடான உடனே 1 கிலோ கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ml வந்து தேங்காய் எண்ணெய் அல்லது கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து கடலெண்ணெய் வச்சு தான் பிரியாணி பண்ண போகிறோம். பொதுவாக அந்த மாதிரி அசைவ உணவுகள் சமைக்கும் போதெல்லாம் கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடான உடனே 1 பிரியாணியில் 2 பட்டைத்துண்டு, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் வந்து நம்ம மசாலையில் சேர்த்துருக்கோம். அதனால் இங்கே சும்மா தாளிக்கிறதுக்காக சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து இப்போ வதக்க ஆரம்பிச்சிடலாம். பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். அப்படி நல்லா வதங்கினா தான் பிரியாணி வந்து நல்ல சுவையாக இருக்கும். அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போது நம்ம நறுக்கின தக்காளியை சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா வதக்கிற நேரம் தான் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக இப்போ வெங்காயம், தக்காளி வந்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து இந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் மல்லி, புதினா ஒரு இது அரைச்சிருந்தீங்களா, அதை போட்டுருவோம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு இந்த பேஸ்ட்டு போடும்போல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா டக்குன்னு வந்து அடி பிடிச்சிரும். இது நல்லா வதங்கி இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும்போதில் அடுத்ததாக வந்து நம்ம கறியை சேர்த்துக்கிடலாம். இஞ்சி பூண்டு வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், இந்த எண்ணெயெல்லாம் வந்து அப்படியே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அந்த வெள்ளாட்டு கறியை சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வதக்கும் போதெல்லாம் வந்து கைவிடாமல் அப்படியே வந்து நல்லா கிளறிட்டே இருங்க, ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்தீங்கன்னா அடி பிடிச்சிரும் கீழே. இப்படி அடி பிடிக்காமல் நல்லா அப்படியே வந்து கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமும் வெந்துடும். நம்ம அடுத்ததாக இப்போ அந்த வெள்ளாட்டு கறியை சேர்த்துடலாம். கறியை போட்டதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டோட இந்த கறியை நல்லா புரட்டி விட்டுக்கலாம். கறியை நல்லா புரட்டி விட்டதுக்கப்புறமா அப்படியே 10 நிமிஷம் தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ கறி சேர்த்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு, கறியிலேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. இதே தண்ணியிலேயே இன்னும் 20 நிமிஷத்துக்கு கறியை நல்லா வதக்கி விட்டுடலாம். மறுபடியும் தட்டு போட்டு மூடி மறுபடியும் 20 நிமிஷத்துக்கு வேக விட்டோன்னா கறி வந்து 1/4 வாசி வெந்துடும். கறி வெந்துக்கிட்டு இருக்கும்போதுலேயே பக்கத்தில் இந்த மாதிரி 1 பாத்திரம் வச்சு
பிரியாணிக்கான அளவு தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சூடான தண்ணியை கறி வெந்ததுக்கப்புறம் சேர்க்கும் போதில் கறி சீக்கிரமாக வெந்து வரும். நம்ம வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம், அதே டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கலாம். கறியில் தண்ணி நல்லா வத்திருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 100 ml வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கறியை கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக விட்டுடலாம். தயிர் ஊற்றி ஒரு வேக்காடு கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு கிலோ வெள்ளாட்டு கறிக்கு இந்த மாதிரி ஒரு லெமன் புழிஞ்சால் போதும். லெமன் சேர்த்து நல்லா ஒரு தடவை வேக விட்டாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருந்தா மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்க்கும் போதில் அடுப்பு வந்து கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஏன்னா மசாலா சேர்க்கும் போது டக்குன்னு அடி பிடிச்சிரும். மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கறியை வந்து கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அசைவ உணவு சமைக்கும் போதில் முடிஞ்ச வரைக்கும் மசாலாவை வீட்டிலே வாங்கி அரைச்சி சமைச்சு பாருங்கள். ருசி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ரெண்டாவது வந்து இதில் வந்து நம்ம வந்து எல்லா பொருளும் தரமாக வாங்கி போட்டிருக்கிறதுனால நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அந்த சூடு பண்ண அளவு தண்ணியை தூக்கி இதோட ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணி சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக தண்ணி கொதிச்சு வந்துடும். அளவு தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா பிரியாணிக்கு உப்பு உரப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு தேவைப்பட்டால் இந்த இடத்துல போட்டுக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அரிசி போடுறதுக்கு முன்னால் கறியை வந்து நல்லா வெந்துருச்சா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுங்க. பாருங்க, கறி வந்து நல்லா வந்துருச்சு. நம்ம அடுத்ததாக வந்து நம்ம இப்போ அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அரிசியை கீழேருந்து மேலே மெதுவாக அப்படியே வந்து புரட்டி விட்டுடலாம். அப்போ தான் வந்து அரிசி வந்து ஒரே மாதிரி வேகும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஒரு தடவை அரிசியை வந்து கீழேருந்து மேலே மெல்லமாக வந்து புரட்டி விட்டுட்டு அப்படியே தம் போட்டுடலாம். இந்த பதம் வந்த உடனே அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். தம் போடுறதுக்கு முன்னால் கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலையும் புதினா இலையும் மேலே தூவிக்கலாம். நெய் சேர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த நேரத்தில் மேலே வந்து ஒரு 50 ml நெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நெய் சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் நெய் சேர்த்துக்கலாம். தம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பி வெயிட்டுக்காக அதுக்கு மேலே வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் இப்படியே விட்டோம்னா நல்லா தம்மாயிடும். அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். இருபது நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம பிரியாணியை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பிரியாணி சூப்பராக வந்து தம்மாயி வந்துருச்சு. அப்படியே ஒரு கரண்டியை வச்சு கீழேருந்து மெல்லமாக அப்படியே மட்டும் கிளறி விட்டுருங்க, அவ்வளோதான், பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.